எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இன்றைக்கி நம்ம ஷர்லா கொடிய அடுத்த கேஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ் இந்த கேஸில் நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் சாக போகிறாங்க அது யார் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போதான் தான் நீங்கள் ஃபிலிம் ரோலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும் நம்ம ஜான் வாட்சன் இருக்கார்ல அவர் எப்போ ஷர்லா கூட சேர்ந்தாரோ அப்பயே அவர் உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் போயிடுச்சு எப்பவும் வாட்சன் வாரம் வாரம் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பார்ப்பாரு ஆனால் ஷர்லா கூட சேர்ந்ததுலேருந்து ஒன்றரை வருஷமாக பார்க்கவே இல்லை முடியல இப்ப திடீர்னு டாக்டரை பார்க்க வந்திருக்காரு என்ன ஆச்சு வாட்சன் ஒன்றரை வருஷமா ஆலய காணும் இப்ப வந்திருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமா அது வந்து டாக்டர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷர்லாக் இறந்து போயிட்டான் என்ன சொல்றீங்க என்ன ஆச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு டாக்டர் கேட்க வாட்சனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஷர்லாக்கும் வாட்சனும் சேர்ந்து நிறைய கேஸ் சால்வ் பண்றாங்க அதுக்காக அவருக்கு நிறைய பேர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட ஷர்லாக் கையில வாங்கின உடனேயுமே உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு அப்படி ஒரு கிஃப்ட் தொட்ட உடனேயுமே ஐயோயோ இதுவா அப்படின்னு ஓபன் பண்றாரு அது ஷர்லாக்கு பிடிக்க பிடிக்காத கேப் தான் சீக்கிரம் கேப் போடுங்க கேப் போடுங்கன்னு சொல்றாங்க ஷர்லாக்கும் பிடிக்காம அதை போடுறாரு உம்முன்னு இருக்காரு ஷெர்லாக் போட்டோ எடுக்க போறோம் சிரிங்கன்னு சொல்ல இப்போ என்ன சிரிக்கணும் அதானு அவரும் வெறுப்பா சிரிக்கிறாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவரு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்லாம் கிடையாது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர்தான் தான் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு இந்த நேரத்துல மோரியார்ட்டி இருக்காரு டவர் ஆஃப் லண்டன் போறாரு டவர் ஆஃப் லண்டன்ல விலை உயர்ந்த சிம்மாசனம் கிரீடம் செங்கோல்லாம் இருக்கு அதை பாத்துக்கிட்டே மோரியார்ட்டியும் அவங்க ஆளுங்களும் வராங்க மோரியார்டி காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சாங் கேட்டுட்டு வர

ஓபன் ஆயிடுது அவ்வளவுதான் ஜெயில் கைதிகளும் தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த சிட்டியே பரபரப்பாகுது மோரியார்டினால இந்த மாதிரி டவர் ஆஃப் லண்டனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு கிரகுக்கு நியூஸ் வருது வேகமா அங்கதான் போய்கிட்டு இருக்காரு அப்புறம் பேங்குடைய வால்ட் ஓபன் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் வருது பிரிசன் ஓபன் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் வருது என்னடா ஒரே நேரத்துல இவ்வளவு நடக்குதுன்னு கிரகுக்கு புரியல ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க மோரியார்டி இருக்கிற டவர் ஆஃப் லண்டனுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மோரியார்டியும் அந்த சிம்மாசனத்துல உட்காரணும்னு ட்ரை பண்றாரு ஆனா அந்த சிம்மாசனத்தை சுத்தி ஸ்ட்ராங்கான கண்ணாடியால பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க சுத்தியில எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தா கூட அந்த கண்ணாடி உடையவே உடையாது அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இந்த மோரியார்டியும் அங்க இருக்கிற கண்ணாடியில கெட் ஷர்லாக் எழுதிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளா வாயில மெல்ற அந்த பபுள் கம் எடுத்து கண்ணாடியில ஒட்டி அவர்கிட்ட ஒரு குட்டி டைமண்ட் இருக்கு அதோடைய ஷார்ப்பான எஜ்ஜ கண்ணாடியில படுற மாதிரி அப்படியே பபுள் கம்ல ஒட்டி வச்சுட்டு ஃபயர் கேஸ் சிலிண்டர் ஒன்னு இருக்கு அதை எடுத்து டைமண்ட பார்த்து ஓங்கி ஒன்னு விடுறாரு கண்ணாடி உடஞ்சி செதறது அதை எடுத்துக்கிட்டு மோரியார்டி எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம் ஆனா போலீஸ் போர்ஸ் வரும்பொழுது அவர் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு கிரீடத்தை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு அதோட ஷர்லாக்குக்கும் ஒரு மெசேஜ் வருது என் கூட விளையாட வரியா டவர் ஹில்லுக்குன்னு அது மோரி ஆர்டி தான் நம்ம கூட ஏதோ ஒரு கேம் அவன் ப்ளே பண்ண போறான்னு ஷர்லாக்குக்கும் தோணுது எங்க மோரி ஆர்டியா அரெஸ்ட் பண்ணி அவரை கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க கோர்ட்ல விசாரணையும் ஆரம்பிக்க போகுது இங்க இவர் கெட் ஷர்லாக் வேற போட்டிருக்காரா அதனால ஷர்லாக்கையும் விசாரிக்கணும்னு ஷர்லாக்கையும் கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க கோர்ட்டுக்கு வந்த ஷெர்லாக் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு பாத்ரூம் குள்ள போறாரு அங்க ஒரு பொண்ணு வரா ஷர்லாக் போட்டுக்கிட்டு இருக்கிற கேப் போட்டுக்கிட்டு ஹாய் ஷெர்லாக் நான் உங்களுடைய பெரிய ஃபேன் ஷர்லாக் உடனே அந்த பொண்ணு அனலைஸ் பண்றாரு நீ என்னோட ஃபேன்லாம் கிடையாது உன்னோட கை மணிக்கட்டில் ப்ரெஷர் மார்க் இருக்கு அப்படின்னா டேபிளில் அதிக நேரமாக நீ டைப் பண்ணுற ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்புறம் உன் கையில் இங்க் கரை இருக்கு அதை ஸ்மெல் பண்ணி பொழுது அது ஆயில் பேஸ்டு இங்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ல தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீ ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதோட அந்த இங்கை நீ உன் கட்ட வரலாலேயே உன் கையில் தொட்டு வச்சிருக்க என்னை டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நீ பண்ணிருக்க இதெல்லாம் தாண்டி உன் பேக்கெட்ல ஒரு மொபைல் இருக்கு அதில் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கு நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ற என்னை ஃபாலோ பண்ற இதை கேட்ட அந்த ஜேர்னலிஸ்ட் போனும் செம்மையா இம்ப்ரஸ் ஆகுறா வாவ் ஷேர்லாக் உண்மையிலேயே நீங்க வேற லெவல் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணுங்க அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறாங்க அப்புறம் ஹியரிங்கும் ஆரம்பிக்குது ஷர்லாக ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க இந்த மோரியார்ட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவரை பாத்திருக்கீங்களா இந்த மோரியார்ட்டிய மொத்தமா நான் ரெண்டு தடவை தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும் பொழுது நயன்தாராவோட தங்கச்சி மாதிரி லோய் போட்டுக்கிட்டு என்னைய உஷார் பண்ண வந்தான் ரெண்டாவது தடவை நாங்க பாத்துக்கும் பொழுது அவன் என்ன பாம் வச்சு காலி பண்ண ட்ரை பண்ணா நான் கண்ணாலே அவனை போட்டு தள்ள ட்ரை பண்ண மொத்தம் ரெண்டு தடவை தான் அதோட இந்த மோரியார்டி ரொம்ப ரொம்ப மோசமானவன் இவனுக்கு கீழே தான் மத்த கிரிமினல்ஸ் இவன் கிரிமினலுக்கும் கிரிமினல் உலகத்துடைய மோசமான கிரிமினல் மாஸ்டர் மைண்ட்

ஜாப்ல இருக்காரு இவர் பேங்கர் அப்படின்னு எல்லார பத்தியும் புட்டு புட்டு வைக்கிறாரு ஜட்ஜே வாயை பழந்து பாக்குறாரு அப்புறம் ஹியரிங் முடிஞ்சு ஷர்லாக்கும் வீட்டுக்கு வந்துடுறாரு ஷர்லாக் மைண்ட் ஃபுல்லாவே மோரியார்டி ஏன் இப்படி பண்ணனும் அவனுக்கு அந்த ஜுவல்ஸ் வேணும்னா அதை அழகா எடுத்துருக்கலாம் பேங்க் உடைய வால்ட்ட ஓபன் பண்ணிருக்கானா அசால்ட்டா பணத்தை எடுத்துருக்கலாம் லண்டனுடைய ஜெயில ஹேக் பண்ணி டோர் ஓபன் பண்ணவே அவன் நினைச்சிருந்தா எல்லா கைதிகளையும் வெளியே அனுப்பி ஆனா அது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஒரு பயத்தை காமிச்சு எதுக்காக போலீஸ் கிட்ட மாட்டணும் இதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஷர்லாக்கு தோணுது எங்க தொடர்ந்து ஹியரிங் போய்கிட்டே இருக்கு யாருமே மோரியார்டிக்கு ஆப்போசிட்ல வரவே இல்ல அங்க இருக்கிற ஜோரி ஆளுங்க கூட மோரியார்டிக்கு சப்போர்ட்டா பேசவே மோரியார்டிய ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு ஷர்லாக்குக்கும் ஆல்ரெடி தெரியும் ஷர்லாக் அவரோட வீட்டுல காஃபியை ரெடி பண்ணி காஃபி டேபிள்ல வைக்கிறாரு யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு வயலன் எடுத்து வாசிக்கிறாரு ஷர்லாக் வீட்டுக்குள்ள வராங்க யாரோ அது மோரியார்டி தான் அழகா உள்ள வந்து உட்காந்து ஷர்லாக் போட்டு அந்த காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு என்னால எது வேணாலும் பண்ண முடியும் ஷர்லாக் பாத்தியா பிரிசனை ஹேக் பண்ண கைதிகளை ஓட வைக்கலான்னு ட்ரை பண்ண பேங்கோடைய வால்ட்டையே நான் அழகா

தட்டுறாரு அதை ஷர்லாக்கும் நோட் பண்றாரு ஷர்லாக் உனக்கும் எனக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இப்ப வரப்போகுது அந்த ப்ராப்ளத்தோட பேரு தி ஃபால்னு மோரியார்டி சொல்றாரு அப்புறம் மோரியார்டி அங்க இருந்து போயிடறாரு நியூஸ் பேப்பர் மீடியான்னு எல்லாத்துலயுமே மோரியார்டி எப்படி ரிலீஸ் பண்ணீங்க என்ன காரணம்னு இலி இலின்னு கிழிக்கிறாங்க ஆனா யாராலையும் ஒழுங்கான பதில் சொல்லவே முடியல அதான் மோரியார்டியோடைய பவரே இப்படியே ரெண்டு மாசங்கள் கடந்து போகுது வாட்ஸ்அன் ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது அட இந்த மைக்ராப்டுக்கு வேற வேலை இல்லைன்னு கார்ல ஏறி மைக்ராப்டையும் மீட் பண்றாரு என்ன விஷயம் கிராஃப்ட் என்னாச்சு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படின்னு சொல்லும் பொழுது வாட்சன் அதை எடுத்து படிக்கிறாரு ஷர்லா பழைய ஃப்ரெண்டு ப்ரூக்னு ஒருத்தர் அவரு ஷர்லாக்க பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு ஷர்லாக்கு உண்மையிலேயே புத்திசாலி எல்லாம் கிடையாது அவன் ஒரு ஃபிராடு ப்ராப்ளத்தை அவனே உருவாக்குவான் அப்புறம் அவனே கண்டுபிடிக்கிற மாதிரி பேக்கா ரெடி பண்ணுவான் இப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணது ஒரு பொண்ணு தான் ஸ்டார்டிங்ல ஷர்லா கிட்ட நான் உங்களோட ஃபேன் ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு ஒரு வாழ தான் அதை பப்ளிஷ் பண்ணிருக்கா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு வாட்சன் கேட்கும் போதுதான் இதுவே பரவாயில்ல வாட்சன் வீட்டை சுத்தி உலகத்துடைய ரொம்ப மோசமான கொலகாரங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு பேருடைய போட்டோவை காட்டுறாரு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மோரியார்டியோட பிளானா இருக்கும் ஆனா மைக்ராஃப்ட் இது மோரியார்டியோட பிளானா இருந்தா இந்நேரத்துக்கு நாங்க செத்து போயிருப்போம்ல அப்ப நீயே சொல்லு வாட்சன் வேற யாரோட பிளானா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது மோரியார்டி ஒரு பிளான் தான் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயமும் அந்த பிளான்ல ஒன்னா இருக்கணும்னு மைக்ராஃப்ட் சொல்றாரு வாட்சனுக்கு எதுவும் புரியல வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு என்வலப்பருக்கு அதை சீல் பண்ணி வச்சிருக்காங்க இது என்னவா இருக்கும்னு அப்படியே திரும்பி பாக்குறாரு மைக்ராஃப்ட் கார்ட்னர்ல போட்டோ பயங்கரமான கொலகாரங்க அவங்க வாட்சனா வாட்ச் பண்றாங்க இத வாட்சனும் நோட் பண்றாரு சரி உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பிரெட் உடைய தூள்லாம் எல்லாம் இருக்கு ஆனா என்னதுன்னு அத பாக்கெட்ல வச்சுட்டு ஷர்லாக்க பார்க்கலான்னு போறாரு பார்த்தா அங்க கிரெக் வந்திருக்காரு ஒரு கேஸ் சீக்கிரம் வான்னு ஷர்லாக்க அவரு கூப்பிடுறாரு கூடவே இவரும் போறாரு ரெண்டு குட்டி பசங்க காணாம போயிட்டாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஷர்லாக்க அவங்க வீட்டுக்கும் போறாரு அங்க நல்லா தேடி பார்க்கும்போது ஒரு என்வலப் அதுல சீல் குத்தி வச்சிருக்காங்க அதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு ஃபேரி டைல் புக் இருக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சில எல்லாம் லின்சீட் ஆயிலுடைய ஸ்மெல் வருது உடனே ஷேர்லாக் லைட்டை ஆஃப் பண்ணி யூவி லைட்டை ஆன் பண்றாரு ஹெல்ப் பர்சனு அதில் எழுதிருக்கு அப்புறம் அதே யூவி லைட்டாக அப்படியே காட்டுறாங்க காலடி தடமெலாம் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் லின்சீட் ஆயில் தான் இவங்களாம் அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே போகும்போது திடீர்னு அந்த ஃபுட் பிரிண்ட் நின்னுடுது இதோட காணாமல் போயிடுச்சுன்னா என்ன மறைஞ்சு போயிட்டாங்கள அவங்க மறஞ்செல்லாம் போகல இந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு ஷேர்லாக் சொல்றாரு இந்த ஃபுட் பிரிண்டை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கும் போது யார் சொன்னது இந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு அந்த ஃபுட் பிரிண்ட்டில் கடத்தல் காரனுடைய புட்பிரிண்ட் இருக்குல்ல அதை அப்படியே பேத்து எடுக்கிறாரு லின்சி டாகலோட சேர்த்து அதை லேப கொண்டு போயிட்டு சில டெஸ்ட்லாம் எல்லாம் பண்றாரு அதுக்குள்ள இருந்து பார்ட்டிகல்ஸ் தனித்தனியா எடுக்கிறாரு அந்த புட்பிரிண்ட்ல இருந்து இவருக்கு கிடைச்சது என்னன்னா தார் ரோட பார்ட்டிகல் செங்கலுடைய பார்ட்டிகல் வெஜிடேஷன் பேமிலியை சேர்ந்த பிளான்ஸ் உடைய பார்ட்டிகல் ஆனா இன்னும் என்னமோ இருக்கு அதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதுதான் வாட்சன் அங்க இருக்கிற போட்டோவெல்லாம் பாக்குறாரு அந்த காணாம போன பசங்களுடைய வீட்டுல ஒரு என்வலப் இருந்தது சீல் இருந்ததுல அதை பார்த்த டே உடனேயுமே இதே மாதிரி சீலோட நம்ம வீட்டு வாசல்ல ஒரு என்வலப் இருந்ததுல

சொல்றாங்க போலீஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க லேட் ஆகும் அதனால ஹோம்லெஸ் நெட்ஒர்க் அவர் கான்டாக்ட் பண்றாரு பாக்க பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்ல சுத்துவானுங்க ஆனா எந்த விஷயம் வேணுனாலும் அவனுங்க அசால்ட்டா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க சோ ஷர்லா கேட்ட மாதிரியே நிறைய ஃபேக்டரியோட அட்ரஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க ஷர்லா கண்ணு முன்னாடி நம்ம அயன்மேன் ப்ரொஜெக்ஷன் மாதிரி எல்லா இடமும் மேப்பா வந்துருது இந்த அஞ்சு க்ளூவுக்கும் எது மேட்ச் ஆகுதுன்னு அப்படியே அப்படி இருக்கும் பொழுது ஆடல் ஸ்டோன்ன்ற ஒரு ஃபேக்டரி அது இந்த அஞ்சு க்ளூவுக்கும் ஒத்து போகுது சோ அங்கதான் அந்த பசங்க இருக்கணும்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு உடனே அந்த இடத்துக்கு போறாங்க அங்க இருந்த ரெண்டு குழந்தைகளையும் ஆசிரியரையும் காப்பாத்துறாங்க அதுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவன் ஷர்லாக்க பார்த்து பயத்துல கத்துறா இத அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் சாலின்றவங்க நோட் பண்றாங்க எதுக்காக இந்த பொண்ணு ஷர்லாக்க பார்த்து கத்தணும் நான் ஒரு நியூஸையும் படிச்சேன் ஷெர்லாக் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் உருவாக்கி அப்புறம் சால்வ் பண்ற மாதிரி நடிக்கிறான் அவன் ஒரு புத்திசாலி எல்லாம் கிடையாது வெறும் புட் பிரிண்ட வச்சு எப்படி இவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த குழந்தைங்களை கடத்தி இருக்கணும் அதனாலதான் அந்த குழந்தை இவனை பார்த்து கத்துச்சு இப்படின்னு சாலி சந்தேகப்படுறாங்க இந்த விஷயம் ஷர்லாக்கும் தெரிய வருது கண்டுக்காம அப்படியே வெளியே போறாரு வாட்சன் நீ வேற டாக்ஸில வா இந்த டாக்ஸில போற

காப்பாத்துறாரு ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்குன்னு அந்த ஆள் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு ஷெர்லாக் போகும் பொழுது ஷர்லாக்க காப்பாத்தினார்ல அவரை யாரோ தூரத்துல இருந்து ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க என்னடா நடக்குது இங்கன்னு ஷர்லாக்கு புரியல அங்க வாட்சன் வராரு செத்து அந்த ஆளை பார்த்ததுக்கு தான் டே ஷர்லாக்கே இவன் சாதாரண ஆள் இல்ல பயங்கரமான கொலகார உங்க அண்ணன் மைக்ராப்ட் காட்டினா நம்ம வீட்டை சுத்தி நாலு கொலைகாரங்க இருக்காங்களா அதுல ஒருத்தன் காலி இவன் கொலகாரனா இருந்தா எதுக்கு என்ன காப்பாத்தணும் நான் இவன் கிட்ட அவ்வளவா பேச கூட இல்ல ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு போனேன் எதுக்காக இவனை சாகடிக்கணும் ஏதோ ஒண்ணு இதுல இருக்கேன்னு ஷர்லாக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கொலகாரங்க எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சாகடிக்கணும்ன்றதுக்காக கிடையாது என்ன உயிரோட வச்சிருக்கணும்ன்றதுக்காக தான் சோ அவங்க நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாசன் இங்க எனக்கு தெரிஞ்ச ஏதாவது கேமரா இருக்கணும்னு லேப் ஓபன் பண்ணி சர்வேலன்ஸ் கேமரா ஏதாவது இருக்கானு பாக்கும்போது தான் பக்கத்திலேயே சிக்னல் காட்டுது அப்படின்னா இவங்க வீட்டுக்கு வெளியவோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ கேமரா இருக்கு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க புக் ஷெல் பக்கத்துல ஒரு கேமரா இருக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் ஹசனும் அங்க வராங்க உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு கொரியர் கொடுக்குறாங்க அதை ஓபன் பண்ணா தீஞ்சி போன ஒரு பிஸ்கெட் இருக்கு இந்த நேரத்துல அந்த சாலின்ற போலீஸ்கார பொம்பளை இருக்கால அவ

அரசனுக்கு நம்ம நண்பனா நம்மள விட்டு பிரிச்சு கூட்டு போறாங்க அவங்க கூடவே நம்ம போகணும் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பெரிய போலீஸ் முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா வாட்சன் நீ எந்த தப்பும் பண்ணல உனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஏதாவது தப்பு பண்ணாதானே உன் அரெஸ்ட் பண்றதுக்கு கடுப்புல வாட்சன் மூக்குலயே ஒன்னு வைக்கிறாரு மூக்கு உடஞ்சு போகுது பெரிய போலீஸுக்கு அதையே காரணமா வச்சு வாட்சனையும் அரெஸ்ட் பண்றாங்க ரெண்டு பேரையுமே வண்டிக்குள்ள ஏத்துறாங்க கிரெகர் கார்ல அவருக்கு ஷெர்லாக்கையும் வாட்சனையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க தப்பிக்கிறதுக்கு இவரு ஹெல்ப் பண்றாரு கையில கன் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன் ஷெர்லாக் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க பை பயப்படவே இல்ல இந்த கிரக் ஏதாவது பண்ணும்ல காய் சொல்றதை கேளுங்க அவன் சொன்னா செஞ்சிருவான் கீழ போடுங்க கீழ போடுங்கன்னு எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணி கண்ணை கீழ போட வச்சு ஷர்லாக்கும் வாட்சனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க நம்ம ஷெர்லாக் தான் கம்பி எல்லாம் எகிரி குதிச்சு ஓடுவாரு வாட்சனால அது முடியல டே ஷெர்லாக் என்னடா குரங்கு மாதிரி தவிர என்னால அது முடியாதுடா சரி சரி வானு ரெண்டு பேரும் ஓட இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே உங்களுக்கு தோணுது ஆனா அது போலீஸ் இல்ல எனக்கு தெரிஞ்ச அது கொலகாரங்களா தான் இருக்கும் ஷெர்லாக் நம்ம அவங்கள பார்க்கலாம் பார்க்கலாம் வேணா வாழ்ந்து என்ன பண்ண போறோம் வா ரெண்டு பேரும் சாகலான்னு நட் ரோட்ல நிக்கிறாங்க பஸ் அவங்க மேல மோதுற மாதிரியே வருது டே எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடான்னு வாட்சன் கத்துறாரு பஸ் இவங்க மேல மோதுற மாதிரியே வரும்பொழுது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த கில்லர் இவங்களை காப்பாத்துறாரு இதுக்கு தான் சாகுற மாதிரி ஒரு பிளானே போட்டாரு ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாட்னியாடா கில்லர்ஸ் ஒழுங்கா சொல்லி எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க ஏன் என்ன காப்பாற்ற ட்ரை பண்றீங்க ஏன்னா உங்ககிட்ட தான் கம்ப்யூட்டர் கீ கோட்ஸ் இருக்கு என்னது ஏன் அவன் மோரியார்டி உன்ன பாக்க வரும்பொழுது பொழுது உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் கீ கோட்ஸ் கொடுத்துருக்கான் அதை யூஸ் பண்ணி நம்மளால எந்த பேங்கையும் ஜெயிலையும் ஹேக் பண்ணி ஓபன் பண்ண முடியும் அவன் எனக்கு அந்த மாதிரி எதையும் ஷெர்லாக் பேசும்பொழுதே அந்த ஆளை யாரோ

அவரும் ஒரு பிளான் போடுறாரு வாட்சனை விட்டுட்டு தனியா லேபுக்கு போறாரு அங்க மாலியும் இருக்காங்க மாலி நான் சீக்கிரமாவே சாக போறேன் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு மாலிக்கு எதுவும் புரியல ஏன் இப்படி பேசுறாரு எங்க ஷெர்லாகவும் வாட்சனை விட்டுட்டு போயிட்டாரா வாட்சன் நேரா மைக்ராஃப்ட் கிட்ட போறாரு இங்க என்னதான் நடக்குது மைக்ராஃப்ட் என்ன ஆச்சு அந்த மோரியார்டி கிட்ட ஒரு கீ கோட்ஸ் இருக்கு அந்த கோட்ஸ் மூலியமா நம்மளால எதை வேணாலும் ஹேக் பண்ண முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த கோட்ஸ வாங்கணும்ன்றதுக்காக மோரியார்டியை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனா மோரியார்டி எதையும் சொல்லவே மாட்டான் ரூம் ஃபுல்லாவே ஷெர்லாக் ஷர்லாக்னு தான் எழுதி வச்சிருக்கான் இந்த மைக்ராஃப்ட் மட்டும் மோரியார்ட்டிய விசாரிக்கும் பொழுது ஷர்லாக்குடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த டீடைல்ஸ் வச்சுதான் தான் என்ற ஒரு கேரக்டர் ஷர்லாக்குடைய சின்ன வயசு ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டுன்னு பேக்கா ரெடி பண்ணிருக்கான் இந்த மோரியார்ட்டி இந்த விஷயத்தெல்லாம் வாட்ஸ்அனும் தெரிஞ்சுக்கிட்டு ஷர்லாக்கை பாக்குறதுக்காக லேபுக்கு போறாரு ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண வேண்டியது ப்ரூக்ஸ் அந்த கேரக்டரை உடைக்கணும் அப்பதான் ஷர்லாக் வந்து நல்லவர்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அந்த மோரியார்ட்டி என்கிட்ட ஏதோ ஒரு கீ கோட கொடுத்துட்டு போயிருக்கான் ஆனா அது என்னன்னு தெரியலன்னு ஷர்லாக் யோசிக்கும் போது பக்கத்துல இருந்த வாட்ஸ்அனும் அவருடைய பிங்கரை டேப் பண்றாரு இதே மாதிரி மோரியார்ட்டி பண்ண விஷயம் ஷர்லாக்கு ஞாபகம் வருது அது ஒரு பைனரி கோடு மோரியார்டி அவரோட விரல தரையில டச் பண்ணும் பொழுது அது ஒன்னு அந்த விரல் மேலே இருக்கும் பொழுது இருக்கிற டைம் எல்லாமே ஜீரோ இந்த கீ கோட அவர் கண்டுபிடிச்சிட்டாரு உடனே மோரியார்டிக்கு மெசேஜ் பண்றாரு நான் இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டலுடைய ரூப் டாப்புக்கு வான்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் வாட்சனுக்கு தெரியாது அப்ப வாட்சனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது மெசேஜ் ஆட்சன யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு ஷர்லாக் சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாரு ஆனா ஷர்லாக் கண்டுக்காம கம்ம உட்காந்துட்டு இருக்காரு நான் வரல நீ போயிட்டு வா ஏய் நம்ம மிஸ்ஸஸ் ஹர்சன்ரா எவனோ லைட்டா அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை பத்து தடவை மாடில இருந்து கீழே தள்ளி விட்டு இப்ப மிஸ்ஸஸ் ஹர்சன யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க சீக்கிரம்

ஐயோ ஷெர்லாக் கீ கோட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது மொத தடவைய நீ தோற்று போயிட்டேன் என் அப்புறம் எப்படி நான் இந்த இடத்தெல்லாம் ஹேக் பண்ணுன்னு கேட்குறியா அந்த இடத்துலலாம் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க அவங்க மூலியமா தான் எல்லா லாக்கையும் நான் ஓபன் பண்ணேன் கீ கோட்ஸ்னு ஒன்னு கிடையாது உன்னோட கெஸ்ஸிங்லாம் இப்ப பொய் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஷெர்லாக் உன்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது நீ தோத்து போயிட்ட ஷெர்லாக் ஒரு ஃப்ராடு அவன் புத்திசாலியே கிடையாதுன்னு இந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாம் இந்த மாடில இருந்து விழுந்து இறந்து போய்டு ஷெர்லாக் ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு அந்த குற்றவணர்ச்சியில சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸை நான் கேட்க கேட்கணும் ஒருவேளை குதிக்காம நீ ஏதாவது பண்ண ட்ரை பண்ணனா மிஸ்ஸஸ் ஹட்சன் வாட்சன் கிரெக் இவங்க மூணு பேரையும் நான் காலி பண்ணிடுவேன் வேற வழி இல்லாம ஷர்லாக்கும் அப்படியே ரூஃப் டாப் உடைய எஜ்ஜில் நிக்கிறாரு கொஞ்ச நேரம் என்ன தனியா விட முடியுமா கேக்க கேட்க மோரியார்ட்டையும் கொஞ்சம் தூரமா போறாரு அப்புறம் ஷர்லாக்கு என்னமோ பண்ணிட்டு திடீர்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிற ஷர்லா ஒரு லாஜிக் மிஸ் ஆகுது நீ ஆர்டர் கொடுத்தா தானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாகடிக்க முடியும் ஆனா நீ இப்ப என் இருக்கியே உன் ஆர்டர் கொடுக்க விட்டா தானே நீ சொன்னதை கேட்டு நான் ஆர்டர் கொடுக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா உங்க அண்ணன் மைக்ராஃப்ட் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணலாம் தெரியுமா தெரியுமா ஆனா என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர வைக்க முடியல மோரியார்ட்டி உனக்கு புரியல நான் ஒன்னும் மைக்ராஃப்ட் கிடையாது நான் ஷர்லா அதுவும் நீ நானும் வேற கிடையாது நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான் நான் தான் நீ மோரியார்ட்டி நீ தான் நான் புரியுதா இத கேட்ட உடனேமே மோரியார்டிக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சாகடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கன் எடுத்து ஷூட் பண்ணி இறந்து போறாரு இத பாக்குற ஷர்லாக்கு எதுவும் புரியல என்னடா மோரியார்டி இறந்து போயிட்டான்னு அப்பதான் அவருக்கே தோணுது இப்ப ஷர்லாக்கும் மாடில இருந்து கீழே விழுந்து இறந்து போகணும் இந்த நியூஸ் வந்து சில கொலகாரங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரிய வரணும்

வாட்சனும் பார்க்குறாரு வேகமா ஓடலான்னு பார்த்தா ஒரு பைசைக்கிள் வந்து அவரை இடிக்குது கீழே விழுந்து உருண்டு பரண்டு ஓடி போய் பார்க்குறாரு ஷெர்லா கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல இருக்காரு ஷெர்லா கூட முகத்தை பார்த்துட்டு உண்மையிலேயே ஷெர்லா கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு வாட்சனுக்கு தெரிய வந்ததும் வாட்சன் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு மயக்கமே வந்துருது அவ்வளவுதான் ஷெர்லாக்கு இறந்து போயிட்டாரு இப்படிதான் ஷெர்லாக்கு இறந்து போனான்னு அந்த டாக்டர் கிட்ட வாட்சன் சொல்லி முடிக்கிறாரு இதெல்லாம் கேட்ட டாக்டர் ஆலையும் என்ன சொல்ல முடியும் ஏன்னா வாட்சனும் ஷெர்லாக்கும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு சமாதானப்படுத்தினாலும் வாட்சன் நார்மல் ஆகவே மாட்டாரு கொஞ்சம் டைம் ஆகும்

என்ன பண்ண போறேனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா வாட்சன் அங்க இருந்து போறாரு இத தூரத்துல இருந்து யாரோ பாக்குறாங்க பார்த்தா அது ஷெர்லாக் தான் அப்படின்னா ஷெர்லாக் சாகவே இல்ல ஆனா மேல இருந்து குதிச்சாரே எப்படி தப்பிச்சாரு அதோட எதுக்காக வாட்சன் கிட்டயே சொல்லாம செத்து போன மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தணும் எல்லாமே வர வர கேஸ்ல நம்ம பார்க்கலாம் சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ நாளைக்கு வேற லெவல் மூவில பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்